வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9644. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக இந்த ஆஸ்மா இது மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு குளிர்காலங்களையும் மழைக்காலங்களையும் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு வெயில் காலங்களில் கூட அதோட தாக்கங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு சிவியரிட்டியாக இருக்கவங்களுக்கு எந்த வகையான மருத்துவம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேம்? ஆஸ்மாவுக்கு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இப்போ வந்து கடைசி ஸ்டேட்டஸில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 முறை, ஒரு சில பேர் வந்து 6 முறை 10 முறை கூட இன்ஹேலர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம முழுமையாக குணப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு ஆஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆஃப் தி லங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எப்பவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஆஸ்மாவாக நமக்கு எப்பவுமே வந்து கொண்டு போய் விடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேட்டஸில் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தருவாயில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நுரையீரல் வந்துட்டு ரொம்ப பாதிப்பு இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட சுவாச குழாய்களில் வரைக்கும் நமக்கு அந்த கோழை தங்கி அதுக்கப்புறம் நமக்கு மூச்சு விடுற சிரமம் ஏற்படுற அளவுக்கு நம்ம வந்து நோயோட தாக்கத்தை வந்து அதை மாத்திரைகள் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு காஃப் சிரப் போட்டோ அதை சப்ரஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு ஃபைனல் ஸ்டேட்டஸில் வந்து ஆஸ்மாவாக மாறுது. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு கிருமி வந்து நுரையீரலுக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இருமல் மூலமா வந்துட்டு அந்த கிருமியை வெளியே தள்ளுறதுக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் வந்துட்டு நம்ம ஃபைட் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த டைமில் நமக்கு இமீடியட்டாக வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு காஃப் சிரப் எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த கிருமி எல்லாமே அந்த சுவாச குழாய்களே வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன சுவாச குழாய்களில் வந்துட்டு அந்த கிருமி போய் தங்க ஆரம்பிக்கும். அது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நுரையீரல் வந்து முழுமையாக வந்து பாதிப்படையாது. அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாஸ் ஏதாவது ஒரு கிருமி வந்து நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்டார்டிங்லேயே என்னாகும், நம்ம பாடி வந்து வெளியே வந்து எக்ஸ்பெல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகும் பொழுது என்ன மாத்திரைகள் எடுத்தாலும் சரி அது நுரையீரல் வரைக்கும், ஒரு சிலருக்கு வந்து நுரையீரல் வந்து அடிப்பாகம் வரைக்கும் வந்து அந்த சுவாச குழாய்களை வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தருவாயில் தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இப்போது நமக்கு இந்த வைரஸ் வந்து நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா அந்த எப்படி வந்து அந்த கிருமியை வெளியேற்றும் அப்படின்னா நுரையீரலுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு ஃப்ளூயின் மாதிரி கலெக்ஷன் ஆகும். ஸோ அதுதான் வந்து சளி வந்து கட்டி கட்டியாக வருது, பச்சை நிறத்தில் வருது, மஞ்சள் நிறத்தில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஃப்ளூயிட் மாதிரி கலெக்ஷன் ஆகி இருமல் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றப்படும். இந்த சுவாச குழாய்களில் வந்து எப்போ வந்து அடைப்பு ஏற்படுதோ அப்போ தான் வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு நுரையீரலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்கன்ஸ்க்கும் ஒரு ஒரு செல்ஸ்க்கும் வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது அந்த நுரையீரலுக்குள்ளே வந்து ஆல்வியோலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு ஆக்சிஜன் அண்ட் கார்போஹைட்ரேட் காற்று வந்து நமக்கு வெளியேறுது. ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு ப்ராப்பராக அந்த பிளட் சப்ளை ஆகாததுனால என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு திணறல் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ நுரையீரல்னால் மட்டும்தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து பாடிக்கு ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எப்பவுமே வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன சளி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபர்தராக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். அந்த உறுப்பையும் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டஸ்ட்டு வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது. நம்ம வந்து ஆஸ்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து பரம்பரையில்லாமல் வரும், ஹெரிடிட்ரியாகவும் வரும். இப்போது எடுத்த உடனே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து யாருக்குமே வந்து ஆஸ்மா அப்படின்னு எப்பவுமே காமிக்காது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு தும்மல், அடுக்கு தும்மலாக வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் மூக்கில் இருந்து தண்ணி மாதிரி வடிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இருமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சளிகள் வந்து தொடர்ந்து 1 மாதத்துலேருந்து 3 மாத காலம் வரும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்காமல் விடுறதுனால தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நுரையீரலே தங்கி தங்கி நமக்கு வந்து அந்த சுவாச குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படுது. எடுத்த உடனே வந்துட்டு நமக்கு சுவாச குழாய்களில் அடைப்பு வந்து ஏற்படாது. அந்த கிருமியோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது தான் நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ ப்ராங்கியெக்டைசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ப்ராங்கியோல்ஸை வந்துட்டு ஃபுல்லாக
இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு வந்து லாஸ்ட்டு அந்த லங்ஸோட நுரையீரலோட லாஸ்ட்டு பகுதி வரைக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட் ப்ரீத்திங் வந்து இருக்கும், நெஞ்சில் வந்து ஒரு சிலருக்கு வந்து செஸ்ட் பெயின் இருக்கும், நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஆஸ்மாவுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் வெயில் காலத்துலேயும் வந்து தொடர்ந்து காணப்படும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மாத்திரைகள் எடுத்து அந்த கிருமியை வந்து ரத்தத்துக்குள்ளேயே வந்துட்டு சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் குளிர்காலம் வந்த உடனே பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே வந்துட்டு சப்ரஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் வந்து எடுக்காமல் அந்த விஷயத்தை வந்து உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய மருந்துகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த வெயில் காலத்துலேயும் ஏன் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வெயில் காலத்துலேயும் ரத்த பரிசோதனை, சளி எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ரத்த பரிசோதனை செய்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிளட்டில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிருமிகள் வந்து நம்ம மாத்திரைகள் போட்டு சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வருது. அப்போ ஒன்ஸ் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வயிற்று வந்து சுத்தம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெர்மனண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அது என்ன டைப் ஆஃப் டிசீஸாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி பிளட் பியூரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் வந்து சிம்பிளாக விளக்கெண்ணெய் மட்டும் எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 15-20 ml வந்து நம்ம பிளெயினாக விளக்கெண்ணெய் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் காலையில் 4 மணிக்கு எழுந்து விளக்கெண்ணெய் மட்டும் விழுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 7-8 o'clock உள்ள குடல் ஃபுல்லாக சுத்தமாகும். இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை எல்லாமே கிடைக்கும். ஸோ வேப்ப இலை, வில்வ இலை, அருகம்புல், துளசி, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சம அளவு எடுத்துக்கோங்க. இந்த 4 மூலிகையுமே போதும், உங்களுக்கு பிளட் வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ வேப்ப இலையில் வந்துட்டு எந்த விதமான கிருமிகள் இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 4 மூலிகையும் வந்து நல்ல நிழலில் உலர்த்தி பொடி பண்ணிவிட்டு சலிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து வெந்நீரில் தொடர்ந்து வந்து நைட் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க, பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். தொடர்ந்து 60 நாட்கள் எடுக்கும் பொழுது பிளட் பியூரிஃபை ஆகும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எந்த கிருமிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மூலிகை பொடி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஆரம்ப காலத்திலே வைத்தியம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் ஆஸ்மா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நித்யா மேடம், திருப்பதில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு மேடம், எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 30 ஆகுது மேடம். பேசலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் ஒரு 5 வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட்டு அடிக்கடி சளி குடிச்சிட்டு அது மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீசிங் மாதிரி இருந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறப்ப ஆஸ்மா ப்ராப்ளம் சொன்னாங்க. சரி, தொடர்ந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மேடம், அது ஒன்றும் சரியாக வர மாதிரி எனக்கு தெரியல, அதனால தான் கால் பண்ணியிருக்கேன் மேடம். சரிம்மா. ஸோ இப்போது மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி நம்ம ஆஸ்மா வந்துட்டு முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஏன்னா மூலிகை மருந்துகள், சித்த மருத்துவத்தின் பிரகாரம் மூலிகை மருந்துகள் கொண்டு மட்டும்தான் நம்ம குணப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம வெளி பிரயோகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேயாக இருந்தாலும் சரி, சளிகள் வந்துட்டு எல்லாமே வெளியே ஏற்றக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்னால் நம்மளோட மூலிகை மருந்துகளில் தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு, நுரையீரலோட அந்த கெப்பாசிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எக்ஸ்டர்னலாக இருந்து இன்டர்னலாக ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ அந்த ஆஸ்மா வந்துட்டு நம்மளை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் டெய்லியும் வந்துட்டு பிராணாயாம பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. நுரையீரலுக்கு வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே வெளியேற்றும். அது கூட வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயும் நெஞ்சு பகுதியிலையும் பின் முதுகு பகுதியிலும் நல்லா தேய்ச்சிங்கன்னா சளிகள் நல்லாவே கரைஞ்சி வெளியேறும்.
ஸோ விழுப்புரத்தில் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே நேரில் போய் பார்க்கலாம். ஸோ ஆஸ்மாவுக்கு வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் வாழ்நாள் முழுதும் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட மருத்துவமனையில் 6 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும். நீங்கள் எடுக்கக்கூடிய இன்ஹேலர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகளே வந்துட்டு அதுவும் ஷார்ட் பீரியட் எடுத்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்வியல் மாற்றமும் நம்மளோட உணவியல் பழக்க வழக்கங்களும் பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ரஞ்சனி. எங்கேருந்தும்மா கூப்பிடுறீங்க? திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அம்மாவோட வயசு என்னம்மா? 58 மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு மூட்டுவலி பிரச்சனை ஒரு 5 வருஷமாகவே இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் மூட்டுவலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துலேயே நல்லா கியூர் ஆயிடுச்சு மேடம். சரிம்மா. ஆனால் இப்போ அம்மாவுக்கு வந்து மூட்டு தேய்மானம் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். சரிம்மா. ஸோ கண்டிப்பாக ஆப்ரேஷன் வேண்டாம், பயப்படுறாங்க. ஓகேம்மா. ஸோ நம்ம நம்ம மூலிகை மருந்துகளோட நம்மளோட வர்ம சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அம்மா கிட்ட பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றணும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் வந்து தொடர்ந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா கிழங்கில் வந்துட்டு வாதம் வந்து உடலில் வந்து இன்க்ரீஸ் பண்ண தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் கிழங்கு வகைகள் கொஞ்சம் முற்றிலும் தவிர்க்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த தசைகள் எல்லாமே வலுவடையக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி பிளட் சப்ளை நார்மலாக இருக்கக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மூட்டு வலி அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு அம்மா நேரில் அழைச்சிட்டு போங்க, நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்கு வர்ம சிகிச்சையோட உள்ளுக்கும் மருந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமா? ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அனிதா, வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே அனிதா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் வீட்டுக்காரக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு வயசு வந்து 37 மேடம். ஓகே, உங்களோட பிரச்சனையை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து வாய்மை தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேடம். அவங்க டிரைவரா வேலை செய்யறாங்க, ஒரு 5 நாள் கழிச்சுதான் அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க மேடம். அங்க கிடைக்கிற டிஃபன் வந்து வெளியிலதான் சாப்பிட்டுக்குவாங்க, சாப்பாடுலாம் வெளியிலதான் சாப்பிட்டுக்குவாங்க. ரெண்டு நாளும் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க. நைட்ல படுக்க போற டைம்ல வந்து ஆல்கஹால் வேற எடுத்துக்கிறாங்க, பீர் வேற குடிக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கு அதனால எதனா ப்ராப்ளம் வருமா, பயமா இருக்குது, அந்த மாதிரி எனக்கு. கண்டிப்பாம்மா, நம்மளோட உணவுகள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹோட்டல்ல எடுக்கிற உணவுகளே வந்து நம்ம உடலுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காது. சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயோ எண்ணெயாக இருந்தாலும் சரி, என்ன குவாலிட்டியில் அவங்க வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு வயிறு தொல்லை ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அஜினமோட்டோ கலர் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வயிற்று பகுதியில் ஏற்படும். குறிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து உடலுக்கு எப்பவுமே வந்து ஒத்துக்காது. ஸோ மதுபானம் எடுக்கிற பழக்கம் வந்துட்டு நம்ம உடலுக்கு வந்து எப்பவுமே நல்லது கிடையாது. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த அஜீரண தொந்தரை வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், வெந்தயம் இது மூணும் நல்லா பொடி பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மட்டும் காலையிலையும் நைட்டும் வெந்நீரில் கொடுத்துக்கிட்டே வாங்க. டோட்டலாக அவரோட லைஃப் ஸ்டைலும் ப்ளஸ் வந்து பர்சனல் ஹேபிட்ஸும் மாற்றிக்கிட்டால் தான் கண்டிப்பாக இந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனையும் குணமாகும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சுரேஷ்குமார், நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சுரேஷ்குமார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்கள் வயசு என்ன சார்? வயசு 38 மேடம். ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எங்க அப்பாவுக்கு வந்து சொரியாசிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேடம், அவருக்கு சரியாயிருச்சு. சரிங்க சார். இப்போ வந்து எனக்கும் அது இருக்கு மேடம், அது வந்து ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி நீர் கோத்துக்குது, திரும்ப சொரிஞ்சோம்னா அது வந்துட்டு படர்ந்து வருது மேடம். சரிங்க சார். அரிப்பு இருக்கு மாதிரி எனக்கு இருக்கு. ஆமா மேடம், அரிப்பு ரொம்ப இருக்கு மேடம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து நமக்கு பரம்பரையாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அப்பாவுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம முழுமையாக குணப்படுத்திக்கலாம், கவலைப்படாதீங்க.
ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு அரிப்பு இருக்குன்னா நிறைய பேர் வந்துட்டு சொரிய ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி ஸ்கின் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ அதை திரும்ப நம்ம ரப் பண்ணும்பொழுது திரும்ப உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். ஒரு சிலருக்கு வந்து உள்ளேருந்து ப்ளீடிங் வரது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சொரியிற தன்மை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த சோரியாசிஸ் வந்து நம்மளோட ஆர்ஜா ஹெர்பல் மருத்துவமனையில் முழுமையாக குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சோரியாசிஸ்ன்ற தோல் நோய்க்கு வந்துட்டு நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லை, வாழ்நாள் முழுதும் மருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தருவாய் தான் வந்து எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. பட் அப்படி கிடையாது. சோரியாசிஸ் வந்து நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அலர்ஜிக் இருக்கோ அந்த உணவு முறை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டாங்கனாலே போதும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து என்ன உணவுகள் எடுத்தாலும் நமக்கு அலர்ஜி ஆகுது. இப்போது வந்துட்டு புக் பிரகாரம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், சோளம் இந்த மாதிரியான உணவு வகைகள் வந்துட்டு தோல் வியாதிக்கு ஒரு கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிரந்தர தீர்வு கிடைக்கும். பட் இன்றைய காலகட்டத்தில் வர எல்லா உணவு வகைகளும் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுனால இல்லை எல்லாமே வந்து ஹைப்ரிட்ஸாக வர்றதுனால நமக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸும் நமக்கு அலர்ஜிக் ஆகுது. ஸோ அதனால் என்ன உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்கோ அந்த உணவு மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த சோரியாசிஸ் வந்து மீண்டும் மீண்டும் வரத்துக்கு முக்கிய காரணம், ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் விட்டவுடனே மறுபடியும் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாடி வந்துட்டு எப்பவுமே ஹீட் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தாலே போதும். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்துட்டு சோரியாசிஸ்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. 5 கிராம் மட்டும் நீங்கள் பாலில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது. முழுமையாக குணப்பெறணும் அப்படின்னா நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நேரில் ஒரு முறை போய் பார்க்கலாம். ஸோ 1 மாதத்துக்கு நாங்கள் மருந்துகள் கொடுப்போம். நீங்கள் மருந்துகள் எடுத்து 1 வாரத்திலே உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை, தோல் உதிரத்தன்மை இது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட நாங்கள் ஒரு குளியல் பொடியும் கொடுக்குறோம். அதை நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் கொண்டு நீங்கள் குளியல் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நார்மலான டோனுக்கு வந்துடும். நீங்கள் மெடிசன்ஸ் 1 மந்த் எடுத்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணமாகற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு 3 to 6 மந்த்ஸ் நீங்கள் பர்மனெண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நோயை வந்து நம்ம வேரோட க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம வியாதிகள் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? திருவண்ணாமலையிலேருந்து நர்மதா பேசுகிறேன் மேம். ஓகே நர்மதா, இப்போ யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக கேட்குறேன். உங்கள் வயசு என்னம்மா? வயசு 28 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து காலையில தூங்கி எழுந்துட்டா ரொம்ப அந்த வறட்டு இருமல் மாதிரி அடிக்கடி வருது டாக்டர். அந்த டைம்ல வந்து சளியும் வருது. சரிம்மா. இப்ப கொஞ்ச நாளா அந்த இருமல் இல்லாம இருந்துச்சு, இப்ப மறுபடியும் 2 வாரமா ரொம்ப அதிகமா இருக்கு. இருமும் போது அப்படியே இந்த தொண்டை ஃபுல்லா ரொம்ப எரியுது மாதிரி. சரி, இருமல் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிம்மா, பாடி ஹீட்டா இருக்கா? அந்த ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் அப்படியே அந்த கண்ணு எல்லாம் ரொம்ப ரெட் ஆயிட்டு ரொம்ப எரி ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா. ஸோ நீங்கள் வாரத்தில் 2 நாள் வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி உடல் வந்து ரொம்ப ஹீட், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுங்கிறத நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஸோ வாரத்தில் 1 நாள் கம்பல்சரி வந்துட்டு நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. 1 ஹவர் கழித்து நீங்கள் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். ஒரு சிலர் ஆயில் பாத் எடுத்துட்டு பச்சை தண்ணியில் குளிப்பாங்க. அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹீட் வந்து குறையாது. ஸோ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்காது, ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும். சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உச்சியில் வந்துட்டு முக்கியமாக தலை நிறைய எண்ணெய் வைக்கணும். ஒரு 100 to 150 ml கூட நீங்கள் வைக்கலாம். அது கூட பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் வெந்நீரில் குளிங்க. அன்றைக்கி பகல் ஃபுல்லும் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு இட்லி இடியாப்பம் இல்லை நொய் கஞ்சி இந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ தான் ஹீட் எல்லாமே வந்துட்டு யூரின் வழியாகவும் வேர்வை வழியாகவும் வெளியேறும். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற அன்னைக்கு தூக்கம் நல்லா வரும், ஆனால் தூங்கக்கூடாது. கண்ணிலேருந்து ஒரு வித புகை வந்து வெளியே வர மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி டயட்டோ இப்போ நான் சொன்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ ஹீட் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு வறட்டு இருமல் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தொண்டை பகுதியிலையும் வந்து கிருமிகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சுடு தண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு கார்கல் பண்ணுங்கள்.
இல்லை ஆயில் புல்லிங் கூட பண்ணலாம். நல்லெண்ணெயே வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes வந்து வாய் நல்லா கொப்பளிக்கணும். அந்த நல்லெண்ணெய் வந்து தண்ணி மாதிரி ஆகும், அது வரைக்கும் நல்லா வந்துட்டு கொப்பளிச்சு நீங்கள் அதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வரட்டிருமல் வந்து கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கு அதிமதுரம் ஏலரிசி மிளகு, அதிமதுரம் வந்துட்டு 100 gram எடுத்துக்கோங்க, ஏலரிசி வந்து 10 gram போதும், மிளகு வந்து 5 gram போதும். இது மூணும் நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாயிலே வந்துட்டு ஒரு 3 grams வந்து போட்டு நல்லா அதோட சுவை வந்து உமிழ்நீரோடு நல்லா கலந்து விழுங்குனீங்கன்னா ஒரு 2 episodes நீங்கள் எடுக்கும்போது இந்த வரட்டிருமல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பால்லேயோ இல்லை வெந்நீர்லையோ எடுத்துக்கலாம். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல கியூர் கிடைக்கும். அப்படி இல்லைனா திருவண்ணாமலையில் தான் இருக்கீங்க, நீங்கள் வேலூரில் நம்ம ஆர்ஜா ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே வந்து நேரில் பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக 1 month குணப்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்கம்மா, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா சார்ந்த பல விதமான கேள்விகள் பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக ஆஸ்மான்னு எடுத்துக்கிட்டால் எங்கள் பாட்டிக்கு இருக்குது, எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு பயம் பல பேர் மதியில் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துக்கலாம் மேம் ப்ரிகாஷனரியாக? மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, எல்லா வித வியாதிக்கும் மலச்சிக்கல் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மலச்சிக்கல் வரத்துக்கு முக்கிய காரணம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இப்போ ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து அஜீரண பிரச்சனை இருக்குது, அதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரம் தவிர்த்து சாப்பிட்றது, லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, இதனால் நமக்கு வயிற்றில் வந்து ஒரு வித கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஆஸ்மா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ பரம்பரையாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை தவிர்த்து இப்போது நமக்கு வந்து இந்த அஜீரண பிரச்சனை இருக்கும்போது நமக்கு ஆஸ்மா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வயிறை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் வந்து தானாகவே கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், என்ன உணவு எடுத்தாலும் நல்லா சவிச்சு சாப்பிட்ணும், தொடர்ந்து ஒரே டைப் ஆஃப் ஃபுட் ஹேபிட் சாப்பிடக்கூடாது. இதான் நம்ம திருப்பி ரிப்பீட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து ஒரு விதமான உணவு சாப்பிடும்போது உடலில் வந்துட்டு இப்போது காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீர் காய்கறிகள் எடுத்துக்குவோம், அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் நீர்த்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதை நம்ம எடுக்கும் பொழுது கிட்னி வந்துட்டு ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகி கொடுக்கும், உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் யூரின் வழியாக எடுக்க ஆரம்பிக்கும். பட் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். அஜீரணம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்றாட நம்ம உணவில் வந்து சீரக கஷாயம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? பிரபா. யாருக்காக பிரபா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஏன் ஜெனரலா வந்து டேண்டர்ஸ் நிறைய இருக்கு, முடி ரொம்ப கொட்டுது. ஆமாங்க, பேசலாம். டாக்டர் நிகில் தாங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்குங்க இப்போ 15 வயசு, அவருக்கு ரொம்ப டேண்ட்ரஸ் கம்மி ஆகுது, திருப்பி நிறைய வருதுங்க, அதுதான் போகவே மாட்டேங்குது, முடி நிறைய கொட்டுதுங்க திடீர்னு. சரிங்கம்மா, வேற யாருக்காவது வீட்டில் டேண்ட்ரஃப் இருக்கா? இல்லைங்க, யாருக்கும் இல்லை. சரி, ஸோ இப்போ டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது ஏன் கேட்டேன் அப்படின்னா, வீட்டில் யாருக்காவது இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் டேண்ட்ரஃப்ங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ டேண்ட்ரஃப் வந்துட்டு முழுமையாக கிளியர் ஆனால் தான் ஹேர்ஃபால் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், அதுக்கடுத்து புதுசாகவும் முடி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதை என்ன பண்ணோம், நம்மளோட வேர் கால்களில் வந்துட்டு ஃபுல்லாகவே அரிக்க ஆரம்பிச்சிடும், அதுதான் அதோடய ஃபுட்டு. ஸோ அப்போது ஒன்ஸ் நமக்கு வேர் இல்லை அப்படின்னு சொன்னால் முடி தானாகவே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், செகண்ட் வந்து ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு, டவல்ஸு, பில்லோ கவர்ஸ், ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம திரும்ப கிளென்ஸ் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகணும் அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாதான் பார்த்துக்கணும், அதாவது ப்ராப்பராக வந்துட்டு எண்ணெய் பிசுப்பிசுப்பு தன்மை வந்து ரொம்ப வறட்சியாக இருந்தாலும் டேண்ட்ரஃப், ட்ரை டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அதே மாதிரி ரொம்ப ஆயிலும் அதிகமாக இருக்கக்கூடாது,
ஸோ மீடியமான லெவலில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும் போது டேண்ட்ரஃப் வந்து ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாடியும் வந்து கூலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வெட்பாலை தைலமே வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து 100% கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ செக்லாட்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. வெட்பாலை இலை வந்துட்டு அதோட நரம்புகள் காம்பு இதெல்லாமே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா ஒரு 48 days வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயில் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணி தலை குளிக்க வைங்க. இந்த அரிப்பு, டேண்ட்ரஃபு, முடி கொட்டுறது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். 1 weekலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாமே முற்றிலும் தவிர்த்துட்டு தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய குளியல் பொடி மாதிரியே ஹெர்பல் ஹேர் பவுடர் வந்து அஜல் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஸோ அதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே போதும். அதே மாதிரி புதுசாக முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு நிறைய பொன்னாங்கண்ணி கீரை, கருவேப்பிள்ளை, பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், நிறைய கீரை காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முடி வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து சின்ன வயது தான், மறுபடியும் கொட்டின முடி திரும்ப வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? எனக்கு தெளிவா புரியல. போகல அடிக்கடி மாறு வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நேர்ல ஒரு முறை நீங்க அப்பா அழைச்சிட்டு வந்து காமிங்க. நம்ம ஃபுல்லாக ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக பரிசோதனை பண்ணி என்ன நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இப்போ ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து கட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சர்க்கரை நோயும் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து நம்மளோட மூலிகை மருந்துகளை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஹார்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூக்கள் வச்சு நம்ம ஹார்ட்டோட தசைகள் எல்லாமே நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக கொண்டு வர முடியும். உங்களுக்கு வந்துட்டு தாமரை இதழ்கள் கிடச்சிதுன்னா, இல்லைனா செம்பருத்தி பூ கிடச்சிதுன்னா நல்லா வந்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு அவருக்கு அந்த பூவோடு சேர்த்து கொடுங்க. இல்லைனா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு வெந்நீரில் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் மருதம் பட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ அதுவும் பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு ஒரு 3-5 grams வந்துட்டு நீங்கள் வெந்நீரில் இல்லை தேனில் இல்லை பாலில் இது எல்லா ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்குது, தேன் கொடுக்கலாமா? நீங்கள் பயப்பட வேண்டாம், தேன் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹார்ட் மசில்ஸ்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகி வரும். ஸோ இது மட்டும் பத்தாது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இம்மிடியேட்டாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே ஒரு டாக்டர் வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே இருக்கிறதும் ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு திரும்ப ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப அவசியம். ஸோ ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறோம். ஓகேம்மா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன?
நான் பிரபாவதி மேம், மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே பிரபாவதி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம், வயசு 27. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. இது சளி, எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருது மேம். சரிமா. ஒரு பக்கம் மட்டும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு, அப்புறம் தலை இந்த மேல் தலை இருக்குல்ல அந்த இது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நல்லா தூங்குறீங்களா? தூக்கம்லாம் நல்லா வருது, பகல்லையும் தூங்குறேன் நைட்லயும் தூங்குறேன். சரிமா. ஸோ இப்போ அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ப்ராப்பராக சுத்தமான தண்ணி நல்லா காய்ச்சி குடிங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் வரைக்கும் சுடுதண்ணியில் ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இது மூணும் கலந்து ஒரு வாரம் தொடர்ந்து குடிங்க. இப்போ நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ விடும்போதும் கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கு, ஃப்ரீயாக விட முடியலை. சரிம்மா. ஓகேம்மா, இப்போ நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியம். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து வில்வம் இலை வந்து ஈஸியாக கிடைக்கும். கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்வம் மரம் இருக்கும். ஸோ அதோடய இலைகள் ஒரு 6 லிருந்து 8 இலைகள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 4 மிளகு. இது வந்து நல்லா நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணி வெந்நீரில் ஆட் பண்ணி நீங்கள் விழுங்கிக்கலாம். வெறும் வயிற்றில் இது எடுத்துக்கிறது அவசியம். தொடர்ந்து 60 நாட்கள் வந்துட்டு இந்த வில்வ இலையை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல வந்துட்டு எந்த வித சளி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும். குறிப்பாக வந்து ஆஸ்மா இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் இந்த வில்வம் இலையோட மிளகு சேர்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு சளி தொந்தரவுகள், நுரையீரல் வந்து நல்லா பலம் பெறும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தொடர்ந்து 60 நாள் ஃபாலோ பண்ணுறது அவசியம். ஸோ இது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். தலைவலி, ஒற்றை தலைவலிக்கு நிறைய வந்து காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாரத்தில் ஒரு நாள் வந்து வேதி பிடிங்க. ப்ராப்பரான தூக்கம், தூக்கம் அப்படிங்கிறது தன்னை மறந்து தூங்குறதா வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு தூக்கமாக இருக்கும். ஸோ சும்மா படுத்துக்கிட்டே இருந்து விழிச்சிட்டே இருக்கிறது அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான தூக்கம் வந்து ஒரு 6 மணி நேரம்லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக தூக்கம் எடுக்கிறது அவசியம். மிளகு வந்து ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நெத்தியில் வந்து 10 மாதிரி போடுங்க, உங்களுக்கு தலைவலி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு சரியாக க்யூர் ஆகலை அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? நான் பெங்களூர்லேருந்து கூப்பிட்றேம்மா. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? நினைக்கிறேன் மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது தெளிவா போன்ல மட்டும் பேசி உங்களோட கேள்விகளை கேட்டு பயனடையலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் தனகராஜன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? நான் இங்க திருப்பூர் மாவட்டம் உடன்பாட்டு. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான். உங்க வயசு? 39. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க. மேடம் நமக்கு அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கு மேடம். சரிங்க சார். டெய்லி 3 தடவை 4 தடவை போகுது மேடம். ஓகே, ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா போகுதுங்களா? ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். காலையில் எடுத்துட்டு எப்போ போனால் நார்மலாக போகுது மேடம். சரி, அப்புறம் மறுபடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சு மறுபடியும் போகுது மேடம். சரிங்க சார். இருக்கு. ஸோ குறிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 லிருந்து 6 முறை கூட மோஷன் போயிட்டே இருப்பாங்க.
ஸோ இது வந்து என்ன பண்ணனா, குடல் பகுதியை வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வரும். மோஷன் இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடல் வந்து ரொம்ப பலவீனமாகிடும். இதுக்கு ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ மாதத்துக்கு நீங்கள் ஒரு முறை வந்து அகத்திக்கீரை மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அதோட வேர் கிடைச்சாலும் பரவாயில்ல, பவுடர் பண்ணி ஒரு 3 கிராம்ஸ் மட்டும் ஒரு வாரம் மட்டும் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். கீரையும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கணும். நார்மலாக எப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது குடல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நல்லா குறைஞ்சிரும். இதில் கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் திருப்பூரில் ஆஜர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரே மாதத்தில் குணப்படுத்த முடியும். நீங்கள் மருந்துகள் எடுத்து ஒரே வாரத்தில் இது முழுமையாக குணப்பெறதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம், நான் வந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு வேண்டியதான். உங்கள் வயசு? என் வயசு 33 மேடம். ஓகே, பேசலாமா அம்மா. வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ மேடம், வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. அது முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு மேடம் எனக்கு. சரிங்கம்மா. பித்தப்பையில் வேற கல் இருக்குன்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதான் மேடம், முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு மேடம், தூக்கமும் வரமாட்டது, அதிகமாக இருக்கு மேடம் வலி. சரி, வயிறு உபசம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் இல்லை மேடம். நல்லா செரிமானம் ஆகுதா? ஆ, அதெல்லாம் செரிமானம். மோஷன் என்ன கலரில் போகுது? மோஷன் வந்து எல்லோ கலரில் போகுது மேடம். சரிம்மா. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இடுப்பு வலிக்கு வந்துட்டு வெறும் வந்து எலும்புகள் தேய்மானம் மட்டும் கிடையாது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலும் இடுப்பில் வந்து வலி இருக்கும். அதான் அந்த பகுதியில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த வாதம் அதிகமாக இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை போவோம் மேடம். சரிம்மா. ஸோ இப்போ இடுப்பு வலிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சுடு தண்ணியில் கல்லுப்பு எருக்கம் இலை முக்கியமாக போடணும். இது நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு இடுப்பில் வந்துட்டு ஒத்தடம் மட்டும் கொடுங்க. தொடர்ந்து ஒரு வாரம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகணும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் போகிறது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் நைட்டு வந்து டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறமா கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு 20 ml எடுத்துக்கோங்க. இதுவும் வந்துட்டு வலியை வந்து குணப்படுத்தும். ஸோ உடம்புல எந்த வலியே இருந்தாலும் சரி, கடுக்காய் வந்துட்டு எக்ஸலண்ட்டான மருந்து கொடுக்கும், உடலை வந்துட்டு தேற்றி கொடுக்கும், உடலே இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வந்து வெளியேற்றும், வலிகளை வந்து நீக்கும், கெட்ட நீர்கள் எல்லாமே வெளியேற்றும். ஸோ கடுக்காய் பற்றி சொல்லணும்னா நம்ம ஒரு பெரிய வந்துட்டு ஒரு லிஸ்ட்டே வந்துட்டு சொல்லலாம். ஸோ கடுக்காய் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து, தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்துட்டு இத்தனை மாதம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பெயின் நல்லாவே குறையும். அதே மாதிரி பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்துட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம கரைக்க வைக்க முடியும். நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு பித்தப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்துட்டு எந்த சைஸில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கற்கள் வந்து பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பித்தப்பை வர வழியில் பிளாக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் பித்த நீர்கள் எல்லாமே நமக்கு லிவர்லே வந்து தங்கி மஞ்சக்காமாலை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மோஷனும் அதே மாதிரி நீங்கள் டெய்லி வந்துட்டு கலர் வந்து பார்க்கணும். ஏன்னா பித்த நீர் வந்துட்டு நமக்கு உணவோட கலக்கும் பொழுது தான் நமக்கு மோஷன் வந்து எல்லோ கலரில் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒயிட் கலரில் மோஷன் போகுது அப்படின்னு சொன்னால் பித்தப்பையில் வந்து பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பித்தப்பை கற்கள் வந்து கேர்லெஸ்ஸாகவும் விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுதும் கொழுப்பு சத்து வந்து உங்களுக்கு செரிமானம் ஆகாது. பித்த நீர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொழுப்பு வந்து டைஜஸ்ட் ஆகும். பித்தப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் வந்து கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உடல் எடை வந்து அதிகமாகும், சரியாக ப்ராப்பராக செரிமானம் ஆகாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாதீங்க. நம்மளோட ஆஜாய் ஹெர்பல் மருத்துவமனையில் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்துட்டு 3-4 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், நம்ம மோஷன் வழியாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்மளோட ஆஜாய் ஹெர்பல் மருத்துவமனையில் 3-4 மாதத்துக்குள்ளே குணப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா, ஒரு வாரம் தொடர்ந்து கீழாநெல்லை வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி 3 நெல்லிக்காய் சைஸ் அளவு வெறும் வயிற்றில் மோரில் கலந்து எடுத்துக்கோங்க.
தொடர்ந்து 7 நாள் எடுக்கும்பொழுது இந்த கற்கள் தானாகவே கரைஞ்சி மோஷன் வழியாக வந்துடும். அதே மாதிரி ஆப்பிள், ஆப்பிள் வந்து நல்லா தோல் சீவிட்டு ஒரு 3 to 5 ஆப்பிள் கூட சாப்பிடலாம். இதுவும் வந்துட்டு பித்தப்பையில் இருக்க கற்கள் வந்து கரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி கரும்பு ஜூஸு, பைனாப்பிள் ஜூஸு, அதுக்கப்புறம் நீர் காய்கறிகள் தொடர்ந்து சாப்பிடணும். தண்ணி வந்து 3 லிட்டர் குடிக்கணும். இதெல்லாம் குடிச்சிங்கனாவே நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு மோஷன் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் டாக்டரோட கன்சல்டேஷனோட பார்க்குறது அவசியம். ஸோ ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை 4 தலைமுறைகளாக சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், பாரம்பரியமாக வந்து எல்லா விதமான நோய்களும் குணப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்க்கும், எந்த ஒரு நோய்க்கும் வந்து வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆங்கில மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலம், 1 to 2 months வரைக்கும் ஆங்கில மருந்துகளோட சேர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மருந்துகள் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உணவு மாற்றமும் வாழ்வியல் மாற்றமும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம எந்த விதமான நோய்களும் இருந்தாலும் வெளியில் வந்துடலாம். ஸோ நம்மளோட மருத்துவமனையோட கிளைகள் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 20 branches வந்து இருக்குது. மெயின் பிரான்ச் வந்து டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே மதுரை, சேலம், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், திண்டுக்கல், விழுப்புரம், மார்த்தாண்டம், ஒசூர், இந்த மாதிரி மற்ற மாவட்டங்களையும் இருக்குது. இதை தவிர்த்து கேம்ப்ஸும் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு டேட்டில் வந்து எங்களோட மருத்துவர்கள் வந்து கேம்ப்பும் நடத்துகிறாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோயில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்தர் வந்து வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வந்து கன்சல்ட் பண்ண முடியல, இல்லையோட ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பி மருந்துகள் வந்துட்டு நீங்கள் கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட கால் பண்ணி நாங்கள் பேசுகிறதும் மதியான செக்ஷனில் ஒரு 2 to 3 o'clock மேலே டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட இருக்கிற எல்லா டவுட்ஸும் நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம். ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்மளோட மூலிகை மருந்துகளை குணப்படுத்துறது தான் ஆஜா ஹெர்பல் மருத்துவமுடைய முழு நோக்கமாக இருக்குது. ஓகேப்பா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம், சேலத்துலேருந்து சத்யா பேசுகிறேங்க மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக மேடம், எனக்கு 35 வயசு மேடம். பேசலாமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ மேடம், வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 6 months வந்து உடம்புல அடிப்பு இருக்குதுங்க மேடம், எல்லா இடத்துலயுமே அடிக்குதுங்க மேடம், ரொம்ப இச்சிங்கா இருக்குதுங்க மேடம். ரெட் ரெட்டா இருக்குங்களா? சொரிஞ்சாரப்ப கொஞ்சம் பொறி பொறியா வருதுங்க மேடம், அப்புறம் ரொம்ப சொரிஞ்சிட்டோம்னா கருப்பாயிருதுங்க மேடம் அந்த இடம். ஓகேம்மா, தோல் வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கா? ஆமாங்க மேடம், தடிமனா தான் இருக்குது. சரிம்மா, ஸோ இப்போ அரிப்பு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு நீங்கள் டெய்லி வந்து அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அருகம்புல் கஷாயம் போட்டு கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, ஏன்னா வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ சேலமில் ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது கூட மருத்துவர்கள் வந்துட்டு உங்களுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 month வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகிடும். ஒரு 3 to 4 months நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அலர்ஜிக்கு எதனால் இருக்குன்றத பார்க்கணும். ஏதாவது வந்து பூச்சி ஏதாவது கடிச்சுதா, இல்லை வீட்டை சுற்றி தோட்டம் ஏதாவது இருக்கும். குறிப்பாக ஒரு சில செடிகள்லேருந்து வரக்கூடிய அலர்ஜிக்னாலையும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், இல்லை ஏதாவது பூச்சினாலையும் அதில் இருக்க டாக்ஸின்ஸ்னாலையும் அரிப்பு ஏற்படும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப் பார்க்குறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் சேலமில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? முத்துலட்சுமி, மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஓகே முத்துலட்சுமி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? பையனுக்காக கேட்கலாம். அவரோட வயசு என்னம்மா? 21 வயசுங்க. ம், பேசலாம். உங்களோட சந்தேகம் என்னம்மா? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்க. ஓகே, சரிங்கம்மா. எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவார்? மார்னிங் இட்லி தோசை, மதியம் லஞ்சு, மதியம் நைட்டு டிஃபன் தாங்க. சரி, வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்? ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப சாப்பிட மாதிரி கொஞ்சம் தாங்க சாப்பிடுவோம். வேற ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அவுட் சைட் ஃபுட், ஹோட்டல் ஃபுட், பேக்கரி ஐட்டம்ஸ்? அவுட்டர் ஃபுட்லாம் இல்லை, எதுவும் இல்லை. சரி, அப்போ தண்ணி மட்டும் ப்ராப்பராக குடிக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள், கீரை காய்கறிகள் நிறைய குடிங்க. இப்போது குறிப்பாக வந்து காய்கறிகள் பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறிகள்லாம் பச்சை நிறத்தில் இருக்கோ அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இதை இந்த டயட்லேயே நம்ம வந்து இதை ப்ராப்பராக மாற்றிக்கலாம்.
ஸோ நிறைய வந்துட்டு காய்கறி கீரை மட்டும் கொடுத்தா போதும். கருணைக்கிழங்கை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் கேப் இருந்தால் ரொம்ப நல்லது. நாட்டு மருந்து கடையில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் வந்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு 3 கிராம்ஸ் மட்டும் வெந்நீரில் கொடுத்தா போதும். உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா அவருக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாடி ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் உடல் உஷ்ணமாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ ப்ராப்பராக தண்ணியோட ஆயில் பாத்தோட இப்போ நான் சொன்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. நன்றி. நன்றி.